ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர கற்றாரை கற்றாரே காமுருவர் என்ற வசனப்படி அபாரமான சாஸ்திர புலமை பாண்டித்யம் பெற்ற ஒரு மகா வித்வானை பற்றி பெரியவா கேள்விப்பட்டார் ஆனால் அந்த வித்வானோ பெரியவாளை திரும்பி பார்க்க கூட விரும்பலை காரணம் அவர் ஒரு வீர வைஷ்ணவர் வெறும் வீர வைஷ்ணவர் இல்லை கடும் வீர வைஷ்ணவர் அவரை பொறுத்த மட்டில் சித்தாந்தத்தில் அத்வைதத்தையும் தோற்றத்தில் சைவ கோலத்தையும் மேற்கொண்டு கையில் தண்டத்தோடு இருக்கிற ஒரு சன்னியாசியை பார்க்கறதே பெரிய தோஷம் பெரியவா பரிபூர்ண சிவமோ பராசக்தியோ பிரம்மமோ எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட அந்த கிருஷ்ணரோட குசும்பு கலந்த பிரேமை அப்பப்போ எட்டி பார்க்கும் பெரியவா நீ வராட்டா போ நான் வரேங்கிற மாதிரி அந்த பண்டிதர் இருந்த ஊருக்கு யாத்திரையாக வந்து தங்கினார் ஊரே தினமும் திரண்டு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணித்து ஆனால் அந்த பண்டிதர் மட்டும் வரவே இல்லை பெரியவா விட்டுடுவாரா வரவா போறவா கிட்ட எல்லாம் இந்த பண்டிதரை பற்றியே கேட்டுருந்தார் அந்த பண்டிதரோட காதுகள்லையும் பெரியவாளோட தேஜஸ்ஸையும் வித்வத் பெருமையையும் பற்றி பல பேர் புகழ்ந்து பேசுறது விழுந்தது ஆனாலும் அவர் அதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கல பெரியவா அவரை ஆட்கொள்கிற தருணம் வந்தது மகா மகாவித்வான் ஒருத்தரை அந்த வீர கிட்ட தகுந்த மரியாதைகளோடு அனுப்பி முறைப்படி பெரியவா அவருக்கு அழைப்பு விடுத்தார் ஒரு பெரிய பீடாதிபதி இத்தனை தூரம் நம்மளை அழைக்கிறச்சே நாம் அதை மதிக்காமல் இருக்கிறது அழகில்லைன்னு அவருக்கு தோணித்து மடத்து வித்வான்கிட்ட வெளிப்படையாக பேசினார் பெரியவா இவ்வளோ தூரம் கூப்பிட்டு அனுப்பியிருக்கா மாட்டேன்னு சொல்லப்படாது தான் ஆனாலும் எனக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்குது அதை மீறுறதுக்கு இல்லை அது உங்களுக்கும் உங்கள் பெரியவாளுக்கும் சம்மதப்படாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு அதுதான் யோஜனையாக இருக்குது உங்களோட கட்டுப்பாடுகள் என்னன்னு சொன்னேன்னா பெரியவா கிட்ட சொல்கிறேன் பணிவோடு கேட்டார் மடத்து வித்வான் மொத்தம் மூணு ஒன்று அத்வைத மடத்து ஏகதண்டியான உங்கள் பெரியவாளை நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இல்லை ரெண்டாவது அவர் பிரசாதம் எதுவும் கொடுத்தா அதை ஏற்றுக்க மாட்டேன் மூணாவது வித்வத் சம்பாவனைன்னு சால்வை போத்துறது அது இதுன்னு ஏதாவது உங்கள் பெரியவா செஞ்சால் அதையும் ஏற்றுக்க மாட்டேன் கெட்டது இப்போ நம்ம பெரியவாளோட ஐஸ்வர்யம் தெரியாமல் அவரை அவமரியாதை பண்ணுற மாதிரி இப்படி கடுமையாக கண்டிஷன் போடுற இவரை போய் பெரியவா எதுக்கு வரிஞ்சு வரிஞ்சு கூப்பிடணும் அப்படின்னு ஸ்ரீமடம் வித்வானுக்கே தோணிடுத்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதை எங்கள் பெரியவாக்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் மரியாதையோடு அங்கேருந்து கிளம்பி நேராக பெரியவா கிட்ட வந்தார் முகத்தில் சொரத்தே இல்லாமல் வந்தவர்கிட்ட புன்னகையோடு குடஞ்சார் பெரியவா என்ன சொன்னார் ஒன்றும் சரியா படலை பெரியவா என்ன ஸ்ருதி குறைஞ்சி போச்சு ஒன்றும் சுவாரஸ்யப்படலை அவர் ரொம்ப நிர்தாட்சண்யமாக கண்டிஷன் போடுறார் ஓஹோ அப்படியா சுவாரஸ்யமாக தானே இருக்குது நீ நல்ல செய்தின்னா கொண்டு வந்திருக்க அவர் வர மாட்டேன்னு சொல்லலை அவரோட ஏதோ கண்டிஷனுக்கு நாம் ஒத்துண்டா வரேன்னு சொல்கிறார் சரி என்ன கண்டிஷன் போட்டார் சொல்கிறதுக்கே மனசு இடம் கொடுக்கல பெரியவா பரவாயில்ல சொல்லு முதல் கண்டிஷன் அவர் பெரியவாளை நமஸ்காரம் பண்ண மாட்டாராம் பேஷா அப்படியே இருக்கட்டும் ம் மேலே சொல் ரெண்டாவது பெரியவா ஏதாவது பிரசாதம் கொடுத்தா அவர் ஸ்வீகரிச்சிக்க மாட்டாரான் அவ்வளோதானே ம் மூணாவது பெரியவா அவருக்கு வித்வத் சம்பாவனைன்னு சால்வை போத்துறது அதெல்லாம் பண்ணினா அதையும் ஸ்வீகரிச்சிக்க மாட்டாராம் பெரியவாளோ சகஜமாக சிரிச்சுண்டே இவ்வளோதானே பேஷாக அவரோட இஷ்டப்படியே இருந்துட்டு போட்டுமே எப்படி பெரியவா இப்படிலாம் கண்டிஷன் போடுறது பெரியவாளை மதிக்காத மாதிரி இருக்கு பாரு எனக்கு தான் அவரை பார்க்கணும்னு இருக்கு அவருக்கு இல்லையே அப்படி இருக்கச்சே அவர் கண்டிஷன் போடுறதில் என்ன தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிஜமாகவே ஒரு பெரிய வித்வத் சிரேஷ்டர் அவர்கிட்ட புதுசாக ஏதோ கொஞ்சமாவது கிரகிச்சிக்கலாம்னு இருந்தால் அவர் போடுற கண்டிஷனை பொருட்படுத்தாமல் ஏற்றுக்க தானே வேணும் எல்லாம் தெரிஞ்ச ஆச்சாரிய சிரோரத்னத்துக்கு இன்னொருத்தர்கிட்ட கிரகிச்சுக்க என்ன இருக்குது வினயம் வினயம்ங்கிற ஒன்று நமக்கெல்லாம் சொல்லித்தரத்துக்காக தான் இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் சரி நீ போய் அவரோட எந்த கண்டிஷனுக்கும் எந்த பங்கமும் வராதுன்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு வா அப்படின்னார் பண்டிதர் அரை மனசோட போய் அவர் அழைச்சிட்டு வந்தார் வைஷ்ணவருக்கு ஏக பெருமை அவர் உள்ளே நுழைஞ்சதும் பெரியவா அவர்கிட்ட அழகான சமஸ்கிருதத்தில் வைஷ்ணவர்களுக்கே உரிய பரிபாஷைகள் கலந்து அவரை கௌரவமான முறையில் வரவேற்பு கொடுத்து அவருக்குன்னு போடப்பட்டிருந்த ஆசனத்தில் உட்கார சொன்னார் அந்த வரவேற்பிலேயே வைஷ்ணவரோட மனசு கொஞ்சம் உருகிடுத்து வேதங்களும் நமக நமகன்னு ருத்ரமும் சமக்கமும் போட்டி போட்டுட்டு நமஸ்கரிக்கும் நம் பெரியவால நமஸ்காரம் பண்ணாமையே தான் உட்கார்ந்தார் ஸ்ரீ ராமானுஜரோட பாஷ்யம் பத்தியே அந்த வைஷ்ணவர் கிட்ட நம்ம பெரியவா நிறைய கேட்டுக்க ஆரம்பித்தார் முதல்ல பெரியவா அவர்கிட்ட கேட்டுக்கிற மாதிரி இருந்தது போக போக அந்த வைஷ்ணவர் கேட்க கேட்க பிரம்மசூத்திரத்தை எழுதின அந்த வேதவியாசரே பதில் சொல்கிற மாதிரி மாறி இருந்தது வைஷ்ணவரோட முகம் பெரியவாக்கிட்ட பேச பேச பிரகாசமாக ஜொலிச்சுது பெரியவாக்கிட்டேருந்து கற்பூரம் மாதிரி நிறைய கிரகிச்சின்றார் பண்போட சிகரமான பெரியவாளும் அவரை நிறைய ஊக்குவிச்சு அவரோட அறிவு சுரங்கத்திலேருந்து பாலம் பாலமாக பாண்டித்யத்தை வெளியில் கொண்டு வந்தார் அவரோட வைஷ்ணவ சித்தாந்தத்திலேருந்து அத்வைதம் எப்படி மாறுபடுறதுங்கிறத உயர்வு தாழ்வு வித்தியாசம் காமிக்காமல் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறத அங்கங்கே லேசாக கோடிட்டு காமிச்சதும் அந்த வைஷ்ணவரும் பரந்த மனசோடு அதை ஏற்றுண்டார் இப்படியாக ரொம்ப நேரம் இந்த அழகான வித்வத் சம்பாஷணை நடந்து ரொம்ப இனிதான் நன்றாக முடிஞ்சது உங்களோட சிரமத்தை பார்க்காம நான் கூப்பிட்டதை ஏற்றுண்டு இத்தனை நேரம் என்னை வித்வத் கடலில் மூழ்கடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் பெரியவாளுக்கு தெரியாத சாஸ்திர ஞானம் தாசனுக்கு இல்லை ஆனால் தாசனுக்கு தெரியாத கருணை பெரியவாளுக்கு இருந்ததுனால தான் கூப்பிட்டு அனுப்பி அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படியே நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண முற்பட்டவரை வேண்டாம் வேண்டாம் உங்கள் சங்கல்பம் பங்கம் ஆயிடும் பெரியவா தடுத்தார் எல்லாம் மனுஷியாவை முன்னிட்டு பண்ணினது தானே தெய்வத்துக்கு அது பொருந்தாது கண்ணீர் துளிக்க பண்டிதர் பெரியவாளை விழுந்து விழுந்து சேவித்து எழுந்தார் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயண ஸ்வரூபமாகவே நின்று தன் பக்தரோட நமஸ்காரத்தை ஏற்றுண்டார் நாராயண நாராயண அப்படிங்கிற நாமத்தோட பெரியவாவை நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னவர் தானே தன் நிபந்தனையை தகர்த்தெறிஞ்சார் பெரியவா தாசனுக்கு மந்திராக்சதை அனுகிரகிக்கணும் பெரியவா அவருக்கு மந்திராக்சதையும் அனுகிரகிச்சார் பெரியவா கையால் மந்திராக்ஷதை எதுவும் வாங்கிக்க மாட்டேன் வைஷ்ணவரோட ரெண்டாவது நிபந்தனையும் ஃபனால் குழஞ்சு போய் நின்றுட்டு அந்த வைஷ்ணவ பக்தர்கிட்ட இப்போ பகவானே குழைஞ்சி போனான் என்னோட ஆசைக்காக உங்களோட மூணாவது கண்டிஷனை விடலாம்னு தோணுறதுன்னா ஒரு மகாவித்வான் வந்தும் கூட நம்ம மடத்தில் அவருக்கு சம்பாவனை பண்ணலைங்கிற குறை எனக்கு இல்லாமல் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டார் கண்ணீர் பொங்க தழு தழுக்கிற குரல்ல பெரிவா எது பண்ணினாலும் பரம பரமபாகியமாக ஏற்றுக்கிறேன் உடனே மிகவும் விலை உயர்ந்த சால்வை ஒன்றை கொண்டு வர சொல்லி ஸ்ரீமடத்திலேருந்து கொடுக்குற இந்த உயர்ந்த சம்பாவனையை யாரை விட்டு கொடுக்க செஞ்சார் தெரியுமா கண்டிஷன் போடுறார் பெரியவா அப்படின்னு பெரியவாளோட தூதராக ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட தூதா நடந்த அந்த மகாவித்வானை கொண்டே சம்பாவனை பண்ண சொன்னார் மகா பெரிவாளோட கருணையே கருணை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர